அன்புக்கு பேர் வணக்கங்க. இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த புத ஆதித்ய யோகம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு யோகத்தில் ஒரு கிட்டத்தட்ட வந்து நிறைய யோகங்கள் இருக்குது. கதகேசரி யோகம், குரு சண்டால யோகம், குரு யோகம், இப்படி யோகத்தை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அதில் ஸ்கிரிப்டாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வர்றது வந்து புத ஆதித்ய யோகம். இந்த புத ஆதித்ய யோகம் வந்துச்சு அப்படின்னா சில ராசிகள் இந்த புத ஆதித்ய யோகத்தை வரும்பொழுது தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உள்ள வருது. ஸோ அது எந்த ராசிகள், இந்த புத ஆதித்ய யோகம்னால் என்ன, இது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும், எந்த ராசிகளுக்குங்கிறத இந்த பதிவை தெளிவாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் உங்களை வந்தடையும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய கிரக நிலைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக எல்லா ராசிகளையுமே ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ராஜயோகத்தை உருவாக்கி கொடுக்கும். மார்ச் 16 முதல் மார்ச் 31 வரை சில ராசிகளுடைய ஜாதகத்தில் புத ஆதித்ய யோகம் வரும் பொழுது ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்குது. ஜோதிட சாஸ்திரம் அப்படி பார்க்கும்போது கிரகங்கள் வந்து அந்த நிலையை மாற்றும்போது அந்த ராசியை கடக்கும்போது ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மங்களகரமான யோகம் அல்ல, சரி, இது மங்களகரமான யோகம் மற்றும் புத ஆதித்ய யோகம் என்று பெயரிடப்படுகின்றது. சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை வந்து கிட்டத்தட்ட எல்லா ஜாதகங்களுக்குமே வந்து சொந்தக்காரர்களுக்கும் சுபபலன்களை கொடுக்க வல்லது. அதில் முதலாவதாக வரக்கூடிய ஒரு 5 ராசிக்கு வெற்றி கொடுக்குது. அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெற்றி, ஆரோக்கியம், தன்னம்பிக்கை, அதற்குண்டான காரணகர்த்தாக இருக்கக்கூடிய சூரியனும், புத்திசாலித்தனம், பேச்சுத்திறமை, நிலபலம் சம்பந்தப்பட்ட கருவியாக இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு கொண்டாடும் புதனும் இணைவதன் போது புத ஆதித்ய யோகம்ங்கிறது உருவாகிறது. இந்த புதன் சூரியன் இணைவது வந்து பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகம் என்று அழைக்கப்படுவது மட்டுமல்லாமல் இது வந்து ஒரு செல்வ செழிப்பு கொண்டாட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபத்தை அடுத்ததாக வர்றது ரிஷபம். முதல்ல பார்க்கும்போது ரிஷபம், இந்த ரிஷபம் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா 18ஆம் வீட்டில் புதிய ராஜயோகம், ஒரு புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. ஏன்னா ரிஷபத்து வந்து புதனும் சுக்கரனும் சனியும் யோகக்காரகன். அத்தகைய சூழ்நிலையில் இந்த புத ஆதித்ய யோகம் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருது. வேலையில் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். வேலையில் வளர்ச்சிக்குண்டான அறிகுறியை ஏற்படுத்தி கொடுக்கும். புத ஆதித்ய யோகத்தில் சுபபலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லவர்களுடன் தொடர்பு உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பண ஆதாயத்துக்குண்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக கரமாக வரக்கூடியது விருச்சகராசிக்காரர்கள். விருச்சகராசிக்கு வந்து 5ஆம் வீட்டில் வந்து புத ஆதித்ய யோகம் வருது. இது ஒரு நல்ல செய்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இனிமையான செய்தியை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். உங்கள் மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. குழந்தை தரப்பிலிருந்து வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு, வருமானத்தில் கூடுதல் ஆதாரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் நிதிநிலை வந்து முன்பிருக்கிறத விட சிறப்பாக இருக்கும். அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருக்குவதற்குள்ள அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கடுத்ததாக வரக்கூடிய ராசி கடகராசி. கடகராசியில் பொறுத்த வரைக்கும் புத ஆதித்ய யோகம் உருவாகுது அப்படிங்கும்போது 9ஆம் வீட்டில் வருது. இந்த ஆதித்ய யோகம் வந்து இந்த ராசிக்காரர்கள் வந்து யோகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனத்தில் வந்து புதனும் சூரியன் மற்றும் வியாழன் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரமாக சொல்லப்படுகின்றது. இதன் மூலமாக கடினமான பணியையும் வெற்றிகரமாக மாற்றுவதற்கான அமைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா நடக்கும். உங்கள் இடத்துல மரியாதை, செல்வத்தில் கணிசமான ஒரு அமைப்பை எல்லாம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புத சூரியன் இணைவு அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ராசிகளுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் புதன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லலாம். அப்போ இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மற்ற ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்து டெய்லி நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சூரியனை ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஆதித்யாய நமஹ, ஊரில் அப்படி இல்லை அப்படின்னா ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமஹ, இந்த மந்திரத்தை ஒரு கையில் செம்பு சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு 108 தடவை ஜபம் பண்ணி அந்த தண்ணியை 3 தடவை துளசி இருந்துச்சு அப்படின்னா துளசி மாடை வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் துளசி இருந்துச்சுன்னா அதில் 3 தடவை ஓம் ஹா ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி 3 தடவை தீர்த்தத்தை விடுங்க. இது உங்கள் சூரிய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதே மாதிரி புதன் ஆதித்ய யோகத்தை மற்ற ராசிக்காரர்கள் உருவாக்குவதற்கு புதன்கிழமை புதன்கிழமை புதஹோரையில் சரஸ்வதியை வழிபடுவதும் ஸ்ரீ மூகாம்பிகையை வழிபடுவதும் உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலிகிரகமாக இருக்கிறதுனால திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு புதபலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி கேள்வி ஞானம் அனுபவம் அறிவு புத்தி இது இருந்தால் தான் தொழிலில் வெற்றி பெற முடியும். ஸோ அப்போ இந்த புத்து கலைக்கு அறிவதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியையும் கொல்லூர் மூகாம்பிகையை வழிபடுவதும் உங்களுக்கு இந்த புத பலத்தை அதிகப்படுத்தி கொடுத்து சூரியனுடன் புதன் சேரும் பொழுது உங்களுடைய தொழில் அனுபவத்தின் மூலியமாக உங்களுடைய பேச்சுக்கள் மூலியமாக உங்கள் கலைகள் மூலியமாக மிகப்பெரிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தெய்வங்களை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் இதர ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எப்பவுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு இதில் வந்து ஸ்பீடாக வேலை செய்யும். அந்த வகையில் அந்த சூரியனும் புதனும் இணையும் பொழுது கண்டிப்பாக இந்த நான் சொன்ன இந்த ராசியில் தவிர மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த பரிகாரங்களை எல்லாம் தொடர்ந்து சரி இந்த வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் உண்டு. சூரிய வழிபாடு ஆதித்ய ஹிரதயமும் அதே போல் புதன்கிழமை புதன்கிழமை கண்டிப்பாக மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வழிபடுவதும் அதே மாதிரி கொல்லூர் மூகாம்பிகையை வழிபடுவதும் மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடனே நடக்கும் தயவுசெய்து நடக்காதீங்க. அடுத்தடுத்த சில விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் இந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் தான் நல்ல மாற்றம் கிடைக்கும். செய்து பாருங்கள். நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.